ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஏஎஸ் பகிரதன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்பவே ஸ்பெஷலான நாளுங்க. அது ரொம்ப சாதா ஸ்பெஷல் இல்லை, இன்றைக்கி டமால் டமில் ஸ்பெஷல் நாள். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து தளபதி விஜய் அவரோட படமும் தல அஜித் படமும் ஒரே நாளில் ஒன்றா இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் வந்து இதை வந்து ரெண்டு ரசிகர்கள் திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒன் தலைவர் படம் ஜெயிக்குமா, என் தலைவர் படம் ஜெயிக்குமானாலும் போட்டி போட்டு படத்தை போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இன்றைக்கி வந்து நம்ம வாரிசு படம், விஜய் நடித்த வாரிசு படத்தோட திரையம் சார் தான் இன்றைக்கி நம்ம சினி டைமில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாரிசு வாரிசு படம் பார்த்தீங்கன்னா வம்சி அவரோட இயக்கத்தில் தளபதி விஜய், பிரகாஷ்ராஜ், சரத்குமார், ஷாம், ராஷ்மிகா மற்றும் பலர், யோகி பாபு, இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ வந்து வாரிசு இது என்னடா கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து புதுசான கதைலாம் கிடையாது. ஏன்னா பலவருக்கு வந்து ட்ரெய்லர் பார்த்தோன்னே இதுதான் கதையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சிம்பிளான கதை தான். சரத்குமார் இருக்கார், அவருக்கு மூணு பசங்க, மூணாவது பையன் தான் தளபதி விஜய். ஸோ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள்னால தளபதி அவர் விஜய் வந்து குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்காரு. அப்படி அவர் தள்ளி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து குடும்பத்துக்கும் அவங்களோட பிஸ்னஸுக்கும் சரத்குமார் பர்சனலாகவே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து யாரா சால்வ் பண்ணலாங்கும்போது நம்ம வந்து கடைசி பையன் விஜய் அவர் வந்தால் தான் சால்வ் பண்ண முடியும்னு அவரை கூப்பிட்டு, தம்பி எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, நீ தான் வந்து தீர்த்து கொடுத்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு அந்த பொறுப்பெல்லாம் கொடுக்குறாரு. ஸோ இந்த பொறுப்பெல்லாம் நம்ம கையில் வாங்கின கடைசி பையன் விஜய் அவர் வந்து குடும்பத்தை காப்பாற்றினாரா, தான் அப்பாவோட பிஸ்னஸை காப்பாற்றினாரா, தன் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, அதை வந்து இவர் எப்படி சமாளிக்கிறாரு, இதுதாங்க வந்து வாரிசு படத்தோட முழு கதையும். ஸோ வாரிசு படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்கை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணுறாரு, அவரோட ஃபேன் பேஸ் வச்சே நம்ம சொல்லலாம் அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடிப்பாளர்னு. ஸோ இந்த படத்துலேயும் விஜய் அவரோட நடிப்புக்கு வந்து பஞ்சமே கிடையாது. அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாம் ரொம்ப வெஸ்டானடியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம கடைசியாக வந்து நம்ம பார்க்குற படங்கள்லாம் வந்து நம்ம விஜயோட படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே நடிச்சுட்டு இந்த டைம் வந்து ஒரு அப்பாவுக்கு ஒரு பையனாகவும் அம்மாவுக்கு ஒரு பாசமான பையனாகவும் ஒரு தம்பியாகவும் வந்து நல்லாவே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஸோ காமெடிஸாக இருக்கட்டும், அவரோட டான்ஸ்லாம் வந்து ரஞ்சனமே பாட்டெலாம் கடைசி ஒரு நிமிஷம் வந்து குத்துனா குத்து, இதுதாண்டா வரணா குத்து அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஒரு ஆட்டம் ஆடிருக்காரு. தியேட்டரே ஆடிச்சு அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். விஜயோட பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த படத்தில் வந்து பஞ்சமே இல்லை. கிட்டத்தட்ட அனுமான் மலையை தாங்கிற மாதிரி இந்த படத்தை ரெண்டு மணி நேரம், ஐ மீன் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இந்த படம் ஆச்சலாக, ரெண்டு மணி நேரம் 50 நிமிஷம், மூணு மணி நேரம் இந்த படத்தை வந்து விஜய் வந்து அவர் தாங்கி கொண்டு போயிருக்காருன்னு வந்து கேரண்டியாக சொல்லலாம். ஐ மீன் அதுதான் உண்மைன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து வம்சி. அவர் வந்து தோலா படம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நல்லா ஹிட்டான படம், அந்த படத்தோட டேரக்டர் தான். ஸோ வம்சி இந்த படத்தை வந்து அவர் வந்து ஒரு ஃபேமிலி தான், அவர் வந்து சும்மா ஆக்ஷன் ஹீரோ அந்த படம்லாம் எடுக்கல, ஒரு ஃபேமிலி லாஜிக், ஒரு ஃபேமிலி பேசிக் மூவின்னு சொல்லலாம் இதை. ஸோ அதை வந்து நீட்டாக வந்து கொண்டு போயிருக்காரு. ஸோ வந்து பெரிய வந்து இந்த பிசுரெல்லாம் தட்டாமல் அதுமாரி ஃபேமிலின்னோடனே ஃபேமிலினோட பயங்கர பிரச்சனை இல்லை, ஃபேமிலிக்கு எப்பவும் நார்மலாக இருக்க பிரச்சனை மாதிரி இருக்கிற மாதிரி வந்து ஒரு தெலுங்கு டேரக்டர் அப்படிங்கிறனால தெலுங்கு பட சாயல்கள் வந்து இந்த படத்தில் வந்து நிறையவே வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். அது மாதிரி நிறைய படத்துலேருந்து சீன்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து விஜயாக இருக்கட்டும், விஜய் வந்து ஒரு பெரிய ரிச் மேன் அப்படின்னு காட்டுறதும், ஸோ நம்ம வந்து நிறைய படங்கள் வந்து விஜய் வந்து நிறைய கெட்டப்பில் பார்த்துருக்கோம். பட் வந்து இவ்வளோ ரிச்சான கெட்டப்பில் வந்து விஜய் அவரை பார்த்துருக்கோம்னா எனக்கு வந்து நாவம் இல்லை. பட் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி விஜய் வந்து இவ்வளோ பயங்கரமான பெரிய பணக்காரனாலாம் இதே கெட்டப்பில் நடிச்சிருக்காருப்பா அப்படின்னா அந்த படத்தோட பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கொடுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரிச்சான கேரக்டராக வந்து விஜய் வந்து நான் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனான ஒரு ரோல். பட் அதே மாதிரி அவரோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவரோட மீன் அவர் தங்குற ரூம், அவர் மேக்கப் எல்லாமே வந்து வம்சி வந்து பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம் விஜயை. ஸோ அந்தளவுக்கு வந்து விஜயோட ஆர்க்காக இருக்கட்டும், அவரோட கேரக்டர், அவரோட டைலாக்ஸ் எல்லாமே வந்து வம்சி வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் என்ன ஒரு செட் பேக்னா விஜய்க்கு வந்து அவர் வந்து இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாரோ மற்ற கேரக்டருக்குலாம் அந்தளவுக்கு அவர் கொடுக்கல அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒரு ஒன் ஆஃப் த செட் பேக்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த படமே வந்து எப்படி இருக்குன்னா வம்சி அவர் வந்து விஜயோட கேரக்டர் ஆரம்பத்துலேருந்து படம் முடிவு வரைக்கும் எழுதிட்டு கடைசியில் விஜய் இருக்கார், அவருக்கு ஒரு தம்பி போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு அண்ணன் வேணும், சரி ஒரு அப்பா இருக்கட்டும், ஒரு அம்மா இருக்கட்டும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கட்டும், மற்ற கேரக்டர்லாம் வேணா வச்சுக்கலாம் வேணாம்னா தூக்கிக்கலாங்கிற மாதிரி சேர்த்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து இது ஒரு ஃபேமிலி மூவி, நம்ம வந்து சொல்ல வேணாம், ஒரு ஃபேமிலி படம்னா வந்து ஃபேமிலியில் வந்து என்றைக்கு ஒரு அண்ணன் தம்பி ஃபேமிலியில் வந்து யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு முக்கியமாக அவங்களுக்குன்னு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்தா தான் அது ஒரு ஃபேமிலி மூவி, இல்லைனா அது வந்து ஹீரோ ஃப்ரெண்டு மூவிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி வந்து இதில் ஃபேமிலியில் வந்து இவருக்குன்னு ஒரு பெரிய குடும்பம், ஆனால் ரெண்டு அண்ணன்கள் இருக்காங்க, அண்ணிங்க இருக்காங்க, அப்படி அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க போது மற்ற கேரக்டர் எதுவுமே வந்து நம்ம படத்தில் பார்த்துட்டு இந்த கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக பண்ணாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் வந்து எதுவுமே வந்து நம்ம மனசில் நிற்கலை, அதுதான் வந்து பிரச்சனை. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாமல் கிட்டத்தட்ட பாதி பேர் படம் பார்த்துட்டு வந்து ஓ இவங்களும் நடித்தாங்களா படத்தில், ஏடா இவங்களாம் இருக்கிறாங்கன்னு நாங்களே படத்தில் காணுமே அப்படிங்கிற மாதிரி படம் பார்த்தோன்னே அவங்க இந்த கேரக்டர்லாம் மறக்கிற அளவுக்கு
கொஞ்சம் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் வீக்காக வந்து இருந்துச்சு. அவங்களோட கேரக்டர் ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ வீக்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஐ மீன் விஜய்க்கு எந்த அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதினாரோ அதே இதில் பாதியை வந்து மற்ற கேரக்டர்ஸும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த படத்தில் வந்து சரத்குமார் அவங்க அப்பா ரோல் வந்து அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கான கேரக்டர் வந்து கம்மியாக இருந்தாலும் அவரோட கேரக்டர் வந்து எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து அவர் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அம்மாவுக்கு ரோலில் பண்ணவங்களாக இருக்கட்டும், அப்புறம் ஷாம் அவர்லாம் வந்து அண்ணன் ரோலில் பண்ணியிருக்காரு. எல்லாரும் வந்து அவங்க ரோலை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அந்த ரோல் வந்து அவங்களுக்கு பத்தலை அப்படிங்கிறது தான் வந்து பெரும்பாலான ஒப்பீனியன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அதுதான். அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து இப்போ தமிழ் சினிமாவிலே இருக்கட்டும், இந்தியன் சினிமாவிலே வந்து இப்போ வில்லன்கள்லாம் வில்லன் இவங்க தான்ப்பா தமிழ் சினிமாவில் வில்லன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாலு பேர் தான் வரும். அதில் வந்து டாப்பாக இருக்கிறது பிரகாஷ் ராஜ் தான். ஸோ அப்படி ஒரு பயங்கரமான வில்லனை கூட்டு வந்துட்டு அந்த வில்லனுக்கு ஏற்ற வில்லத்தனம் வந்து இந்த படத்தில் இல்லை. அதுதான் வந்து அபார்ட்மெண்ட்டாக உண்மைன்னு சொல்லலாம், ரொம்ப வெளிப்படையான உண்மைனா அதுதான். ஏன்னா வந்து இப்போ அவ்வளோ பிரகாஷ் ராஜ்னா அவர் வந்து நம்ம எப்படி எப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஐ மீன் விஜய் கூட ஒரு கில்லி படத்துலலாம் வந்து எவ்வளோ பயங்கரமான வில்லாக நடிச்சிருக்கு, கில்லியாக இருக்கட்டும் வில்லாக இருக்கட்டும். ஸோ அப்படி ஒரு பயங்கரமான வில்லனை கூட்டு வந்துட்டு இந்த படத்தில் வந்து விஜய்க்கு வந்து அப்படியோ வில்லன் பண்ண எல்லோரும் கில்லி படம் எக்ஸ்பெக்டில் இருந்த முத்துப்பாண்டியும் கில்லி சண்டை போட்டுக்கிற எக்ஸ்பெர்ட்டில் நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த முத்துப்பாண்டிக்கு பாதி வில்லத்தனம் கூட இந்த பிரகாஷ் ராஜ் நம்ம வந்து இந்த படத்தில் பண்ணலாங்கிறது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக எனக்கு பர்சனலாகவே தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய வில்லனை கூப்பிட்டு வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு கேரக்டர் வந்து கொடுக்கலையே அப்படின்னு. ஸோ அதான் முன்னாடி சொன்ன மாதிரி விஜயை தவிர இந்த படத்தில் யாருக்குமே வந்து சரியான கேரக்டரை வந்து ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட டிஃபால்ட். அது வந்து வில்லன் பிரகாஷ் ராஜ் மேலேயே பாஞ்சனால ஹீரோ மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு வில்லன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா எப்போ படம் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதே நேரத்தில் இந்த படத்தில் வந்து யோகி பாபாவோட காமெடியில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்குங்க. ஐ மீன் அவர் வந்து ஒரு சில சீன் தான் வராரு, அவர் வர்ற சீன்லாம் எல்லாம் உழுந்து வந்து சிரிக்கிறார். அது முக்கியமாக வந்து யோகி பாபு விஜய் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது மாதிரி விஜய் அவர்ஸோட காமெடியாக இருக்கட்டும், ஐ மீன் அவரே வந்து அவரோட பழைய படங்களெல்லாம் எடுத்து அவரே கலாய்க்கிறதா இருக்கட்டும், இல்லை யோகி பாபு விஜயை கலாய்ச்சி இது பண்ணலாம். மீன் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார், அவர்கிட்ட யோகி பாபு வாஸ் ஒன் ஆஃப் த ஸ்டார். பட் வந்து இவரை வந்து அவர் கலாய்ச்சி அவருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிறது விஜய் வந்து அது வந்து அதனால தான் அவர் வந்து தளபதி நல்லா தலைத்துக்கு தாங்கிறாங்கன்னு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் வந்து கூட இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நடிக்க வைக்கிறனால தான் அவர் வந்து இன்னும் இத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து யோகி பாபுக்கு அந்தளவுக்கு நல்ல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகட்டில் வந்து விஜய் அவரே வந்து மற்ற ஹீரோக்களை வந்து சாயல் பண்ணி, ஐ மீன் பாடி லாங்குவேஜ் வந்து காமெடிஸ்லாம் வந்து மற்ற ஹீரோக்கள் மாதிரி தான் பாடி லாங்குவேஜை பண்ணி காமெடி பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கத்தக்கமாக இருந்துச்சு. ஐ மீன் எல்லோரும் வந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க, அந்தளவுக்கு வந்து நல்லா ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து இன்னொரு செட்பேக் என்னென்னா வந்து ஹீரோயினி ராஸ்மிகா நேஷ்னல் கேஸ் ராஸ்மிகான்னு தியேட்டருக்கு போனவெல்லாம் எங்கடா ராஸ்மிகா காணுமே, போஸ்டரில் மட்டும் காணும், நீங்கள் படத்தில் காணுமேன்னு தேடுற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து இந்த படத்தில் ராஸ்மிகா வந்து எல்லா படம் ஹீரோயினி மாதிரி தான், இந்த படத்தில் ஹீரோயினி ஹீரோ கூட ரொமான்ஸுக்கும் அப்புறம் குத்தாட்டம் போடுறதுக்கு மட்டும்தான் இந்த படத்தில் வந்து அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க ராஸ்மிகாவை தவிர. மற்றபடி ராஸ்மிக்காக தான் இந்த படம் பார்க்க வந்தேன் அப்படின்னு இந்த படத்தை பார்க்க போகிறோம், அத்தனை பேர் வெளியே ஏமாந்துட்டு தான் வந்தான். ஏன்னா பாதி பேர் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ராஸ்மிகா காணும் தேடிட்டு இருந்தாங்க ஸ்க்ரீனில், அதெல்லாம் ஒன்றுமே நடந்துச்சுக்க. ஸோ வந்து இப்படி இருக்கும்போது இந்த படம் பேசிக்காக சொல்ல போனோம்னா ஒரு ஃபேமிலி மூவின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இது வந்து நம்ம பார்க்காத சரி நம்ம பார்க்கவே பார்க்காத ஃபேமிலி மூவியானால் கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்து அந்த கேசட்லாம் தூக்கி இனிமேல் இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்கவே கூடாதுன்னு நம்ம ஓரமாக தூக்கி போட்ட கேசட் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு ஒன்றா ஒரு ஃபேமிலி மூவி எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இது படத்தில் வர டெம்ப்ளெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபேமிலி படங்கள்லாம் வந்து ஐ மீன் அடுத்தடுத்த சீன் இது தாண்டா வரப்போகுது, ஐ மீன் வந்து ரொம்ப பெருசாலாம் அடுத்த சீன் இதுவா சார் இந்த சீன் வந்துருச்சா அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப வந்து பெரிய பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்து அந்த படம் பார்க்குறதுக்கான படம் இது வந்து இல்லை. நம்மளுக்கே தெரியும் இது இங்கே நடந்துருச்சா, ஓ இவன் இது பண்ணிட்டானா, அப்போ இவன் அடுத்தது இதுதான் பண்ணுவான், ஸோ இந்த சீனில் இது நடக்குதா, சரி பத்து சீன் கழிச்சு இது தான்டா பண்ணுவான்னு. ஆல்ரெடி நம்ம நிறைய ஃபேமிலி படம் வந்து பேசிக்காக நம்ம தமிழில் பார்த்து இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு கணிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாகிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். அது வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செட்பேக். இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன் சொல்லணும்னா தமன் அவரோட மியூசிக் தான். பாடல்களாக இருக்கட்டும், பாடல் வரிகளாக இருக்கட்டும், மியூசிக்ஸு இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து பக்கா தாங்க. ஏன்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து சென்டிமெண்ட் டைலாக்ஸே வந்து செட் ஆகாட்டியும் இவரோட மியூசிக்கை கேட்டு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் புலபுலமும் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு வந்து ஒரு அழகான மியூசிக் கொடுத்துருக்காரு. பிஜிஎம் போட்டாலும் போதும்டா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை வந்து தமன் வந்து இந்த படத்தில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லலாமே அந்த படம் ஓப்பனிங்கில் இருந்தே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு தமன் வந்து ஃபேன் பாய் சம்பவம்டா அப்படி பண்ணியிருக்காருன்னு. அந்தளவுக்கு வந்து நல்லா ஒரு அற்புதமான மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும்,
ஃபைட்டிங் ஸ்கோரு எமோஷ்னல் ஸ்கோருன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம பிரகாஷ்ராஜை விட இந்த படத்தில் மிகப்பெரிய வில்லன் யாருன்னு அப்படி பார்த்தீங்கன்னா எடிட்டிங் டீம் தாங்க. ஏன்னா வந்து படத்தை அந்தளவுக்கு வந்து பயமூட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து வம்சி வந்து நிறைய இடங்களில் வந்து அவர் வந்து பேக்ரவுண்ட்லாம் வந்து செட்டு போட்டு எடுத்திருக்காங்க, அதுவே தெரியுது செட்டு போட்டு எடுத்திருக்காங்கன்னு. இந்த மாதிரி சில படங்கள்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சீன்ஸ்லாம் வந்து கிரீன் மேட் போட்டு எடுப்பாங்க. ஒரு சில படங்கள்லாம் அந்த க்ரௌடு கண்ட்ரோல் அந்த பெரிய பெரிய செட்டு போடுறதுக்கு போல கிரீன் மேட் போட்டு ஈஸியாக முடிச்சிடலாமே அப்படின்னு எடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு சில க்ளோஸ்அப் ஷாட்ஸே வந்து கிரீன் மேட் போட்டு பேக்ரவுண்டில் வீட்டுக்குள்ளே நடக்கிற க்ளோஸ்அப்பே வந்து கிரீன் மேட் போட்டு எடுத்திருக்காங்க. இதில் என்ன பஞ்சம்னா அந்த கிரீன் மேட் கட் பண்ணது வந்து அவங்க வந்து சரியாக கட் பண்ணல. ஐ மீன் நிறைய இடத்துல வந்து அந்த கிரீன் மேட் வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து வெளிப்படையாக வந்து தெரியுது. வந்து நம்ம அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணுது என்ன இதை நம்ம வந்து சொல்ல போனோம்னா வந்து வந்தா ராஜா தான் வருவேன் படத்தில் வந்து சிம்பு அந்த கிளைமேட்ஸில் ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருப்பார். ஆனால் பேக்ரவுண்டில் க்ரீன் மேட் அவங்க ஒழுங்காக கட் பண்ணாதனால அந்த க்ரீன் மேட் அவர் மூஞ்சி முன்னாடி வந்துட்டு வந்து மொத்த எமோஷனல் சீனே வந்து அது கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி தாங்க இந்த படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து க்ளோஸ்அப் ஷாட்டே வந்து ரொம்ப ஹீரோ முஞ்சோ இல்லை ஹீரோயின் முஞ்சோ யாரோட முஞ்சாலும் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து ரொம்ப அந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக கவனிக்கும் போது இந்த பேக்ரவுண்டில் இந்த க்ரீன் மேட் ஒழுங்காக கட் பண்ணலாடாடே அப்படின்னு கமெண்ட் பின்னாடி இருந்து வரும்போது அந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஒழுங்காகவே வந்து கவனிக்க முடியல. அதை வந்து அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு. ஏன்டா இவ்வளோ செட்டு போட்டு எடுத்தாங்க, பெரிய பெரிய விஎஃப்எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த சாதா க்ரீன் மேட் கட்டிங்கில் ஏன்டா இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கிற மாதிரி வந்து எடிட்டிங் டீம் நிறைய பேர் கேள்வி கேட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய பங்கமானது வந்து அந்த எடிட்டிங் தான். அது வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஏன் வந்து அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் வந்து பட்ஜெட் வந்து பெரிய பட்ஜெட் படம் பண்ணுறாங்க, அதுமாதிரி வெளிய விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் அந்த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. அப்படிலாம் பண்ணும்போது இந்த விஎஃப்எக்ஸ் இந்த க்ரீன் மேட் எடிட்டிங்கில் இப்படி சொதப்பினாங்க, பச்சை பச்சையாக வந்து க்ரீன் மேட் வந்து தெரியுதுங்கும் போது அதுதான் வந்து உண்மையிலுமே வந்து ஒரு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தரம் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் என்னடா க்ரீன் மேட் கட் ஆகுது க்ரீன் மேட் கட் ஆகுது நல்லா காரணம் அங்கே போகும்போது சீனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சரியாக கவனிக்கவும் முடியல. அதுமாதிரி இந்த படம் வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து பேசிக் ஸ்டோரி தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு சீரியலை வந்து நம்ம வந்து ஃபுல் டைம் மெகா சீரியலை வந்து மூணு மணி நேரத்தில் வந்து சுருக்கி எடுத்த மாதிரி தான் வந்து படத்தை எடுத்திருக்காங்க. பட் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக வந்து இந்த படம் வந்து நல்லாவே வந்து மூவ் ஆயிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம். பட் விஜயை கொண்டு வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸில் வச்சு பார்க்குங்கும் போது பார்க்க நம்மளுக்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு சாதா ஹீரோ ஒரு சாதா ஹீரோயினையும் அவங்கள போட்டு இந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் நல்லா கைத்தட்டி பார்த்துருப்பாங்க, ஒரு ஃபேமிலிக்கு நல்லா பிடிச்சிருக்கும். பட் விஜய் மாதிரி வந்து ஒரு பெரிய ஹீரோவை கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபேமிலி படம் அமைக்கும் போது ஸோ அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்காக இருக்கும். அந்த ஃபேமிலி படங்க ஃபேமிலி படமாக இருந்தாலும் விஜய் இருக்காரு தோன்றதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி செட்பேக்ஸ்லாம் போக வந்து வாரிசு படம் வந்து எப்படிப்பட்ட படம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம், அது வந்து கேரண்டி தான். பட் வந்து ரசிகர்கள் விஜய் ரசிகர்களுக்கான ஏற்ற படமா அப்படின்னா வந்து ஒரு சில பேர் வந்து இது படம் ஏற்ற படம் தான் அப்படிங்கிறாங்க, ஒரு சில பேர் என் தலைவர் இப்படி பார்க்க கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. ஸோ அது வந்து விஜய் ரசிகர்களை பொறுத்து மாறுறது தான். பட் ஜென்ரலாக வந்து ஒரு சினிமா பிரியர்களாக ஒரு தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்லாம் தூக்கி போட்டுட்டு நான் ஒரு ஃபேமிலி படம் பார்க்க போகிறேன், பொங்கலுக்கு வந்து ஒரு நல்ல படமாக பார்க்க போகிறேன்னா இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக போகலாம். அதுதான் வந்து நான் சொல்கிறது. இந்த ரிவ்யூ வந்து எனக்கு பர்சனலாக நான் தியேட்டரில் உட்காந்து எனக்கு தோணுதுங்க. நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தோணியிருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு அதுதான் பிடிச்சாலும் நீங்கள் அதையே வந்து தாராளமாக கமெண்ட்டில் வந்து சொல்லலாம், என்ன மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி நான் எதை மிஸ் பண்ணிட்டேன், இந்த விஷயம் நல்லா தாங்க இருந்துச்சு, நீங்கள் எங்கே அந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி தாராளமாக லீவ் பண்ணுங்க. உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஏஎஸ் பகிரன். நெக்ஸ்ட் டைம் நம்ம சினி டைமில் நல்ல படத்தோட நல்ல ரிவ்யூவோட நம்ம மீட் பண்ணலாம்.